டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறதா? தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். திரு அண்ணாமலை வலியுறுத்தல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு முடிவுகளில் முறைகேடு நடந்துள்ளதா என்பது குறித்து உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும், அவ்வாறு முறைகேடுகள் நடந்திருந்தால் மறுதேர்வு நடத்த தமிழக அரசு ஆவண செய்ய வேண்டும் எனவும் திரு அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு துறைகளில் கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல பதவிகளுக்கு காலியாக இருக்கும் 9870 பணியிடங்களை நிரப்புவதற்கான தேர்வு கடந்த 2022 ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெற்றது. சுமார் 1,800,000 அதிகமானோர் இந்த தேர்வினை எழுதியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அரசு பணிகளில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு குறித்த நீதிமன்ற உத்தரவுகளை செயல்முறைப்படுத்த அவகாசம் தேவை என கூறப்பட்டு தேர்வு முடிவுகள் டிசம்பருக்கு ஒத்திவைக்கப்பட்டது. ஆனால் தேர்வு முடிந்து சுமார் 8 மாதங்களுக்கு மேலாகியும் முடிவுகள் வெளியிடப்படாததை குறித்து கண்டனங்கள் எழுந்ததால் கடந்த 24ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது. தேர்வு முடிவுகள் இவ்வளவு தாமதமாக வெளியிடப்பட்டதால் முறைகேடுகள் நடைபெற்றிருக்கலாம் என்ற விமர்சனங்கள் எழுந்த நிலையில், ஒரே பயிற்சி மையத்தில் பயின்ற 2,000 பேர் தேர்வில் வெற்றி பெற்றதாக வெளியாகியிருக்கும் செய்தி முறைகேடு விமர்சனத்தை உறுதி செய்வதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர். அந்த குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில் பயின்ற விருத்தாச்சலத்தை சேர்ந்த மாணவர் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளதோடு 6 இடங்களையும் அதே மையத்தை சேர்ந்தவர்களை பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து விளக்கம் அளித்துள்ள அந்த பயிற்சி மையம், முறையான பயிற்சியின் மூலமாகவே இந்த வெற்றி சாத்தியமானது எனவும், தேர்வான நபர்களின் பட்டியலை வெளியிட தயார் என்றும் கூறியுள்ளது. இதேபோன்று காரைக்குடியில் இருக்கும் குறிப்பிட்ட தேர்வு மையத்தில் தேர்வு எழுதிய 700 பேரும் வெற்றி பெற்றிருப்பதும் சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள திரு ராமதாஸ் அவர்கள், தேர்ச்சி பெற்ற அனைவரும் ஒரே மையத்தில் தேர்வு எழுதியவர்களாக இருப்பதும், அதிலும் பெரும்பான்மையினர் குறிப்பிட்ட பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்களாக இருப்பதும் சந்தேகத்தின் அளவை உயர்த்தி இருப்பதாக தெரிவித்துள்ளார். காலியாக இருக்கும் பணியிடங்களில் 70% இடங்களுக்கு ஒரே மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் வெற்றி பெறுவது இயற்கைக்கு புறம்பானது என்பதால் உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் எனவும் கூறியிருக்கிறார். கடந்த 2018ஆம் ஆண்டில் நடத்தப்பட்ட குரூப் 4 தேர்விலும் முதல் 100 இடங்களை பெற்றவர்களில் 35 பேர் குறிப்பிட்ட மையத்தில் தேர்வு எழுதியிருந்தது பற்றிய சந்தேகம் எழுப்பப்பட்டு விசாரணை நடத்தப்பட்ட பொழுது பெரிய அளவிலான முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இது குறித்து விளக்கம் அளித்த நிதியமைச்சர் திரு பழனிவேல் தியாகராஜன் அவர்கள், ஒரே மையத்தை சேர்ந்த 2,000 பேர் வெற்றி பெற்றதாக கூறப்பட்டிருக்கும் செய்தியை பற்றிய ஆதாரங்கள் இல்லை எனவும், தென்காசியில் நடைபெற்ற தேர்வு 8 மையங்களிலாக நடைபெற்றதாகவும், அங்கிருந்து கொடுக்கப்பட்ட தரவுகளுக்கும் தனியார் பயிற்சி நிறுவனம் விளம்பரம் கொடுத்திருக்கும் தரவுகளுக்கும் இடையே எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அதேபோன்றே இந்த தேர்வில் எந்தவிதமான முறைகேடுகளும் நடைபெறவில்லை என டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகளும் தெரிவித்திருக்கின்றனர். தவறுகள் நடக்கக்கூடாது என்பதற்காகவே மென்பொருள் மூலமாக கணக்கீடுகள் செய்யப்பட்டு காலம் எடுத்துக்கொண்டு முடிவுகள் வெளியிடப்பட்டதாகவும், தேர்வர்கள் ஏதேனும் புகார் அளிக்க விரும்பினால் சரியான ஆதாரங்களோடு குறிப்பிட்ட மின்னஞ்சல் முகவரியில் புகார் அளிக்கலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் குரூப் 4 தேர்வில் கட்டாய தமிழ் தேர்வில் 500,000 மேற்பட்டோர் தோல்வியடைந்திருப்பதால் அவர்களுடைய முடிவுகள் வெளியிடப்படவில்லை என டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. கடந்த 24ஆம் தேதி வெளியான தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் பற்றிய சர்ச்சை ஒருபுறம் எழுந்து கொண்டிருக்க, ஏராளமான தேர்வர்கள் தங்கள் முடிவுகளை தெரிந்து கொள்ள இயலவில்லை என கூறி டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை அணுகியிருக்கின்றனர். இது குறித்து விசாரித்த போதுதான் தமிழ் தேர்வில் 40 மதிப்பெண்கள் பெறாதவர்களுடைய தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தகவலிலும் ஏதேனும் குளறுபடிகள் இருக்கிறதா என்பது விசாரணைக்கு பின்னரே தெளிவாகும் என கூறப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பாஜக மாநில துணைத் தலைவர் திரு நாராயணன் திருப்பதி அவர்கள், சுமார் 500,000 பட்டதாரிகள் இங்கு தமிழில் பலவீனமாக இருப்பதை இந்த முடிவுகள் சுட்டிக்காட்டுவதாகவும், தமிழை வளர்க்க மத்திய அரசு என்ன செய்தது என கேள்வி எழுப்புபவர்கள் மாநில அரசு தமிழை ஒழித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்திருப்பார்கள் எனவும் கூறியிருக்கிறார். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என மார்தட்டிவிட்டு இதுவரை தரமான கல்வியை கொடுக்கவில்லை என்பதையே இந்த முடிவுகள் வெளிக்காட்டுவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். கடந்த 2011 மற்றும் 2018ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டது என்பது இங்கு நினைவு கூறத்தக்கது. திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிட்டிருப்பது போல, முறைகேடுகள் 1,000,000 இளைஞர்களின் உழைப்பை வீணடிக்க வைக்கிறது என்பதும், இளைஞர்களை அவமதிப்பது போல இருப்பது என்பதும் நிதர்சனமான உண்மை. முறையான விசாரணை உடனடியாக நடத்தப்பட்டு உண்மையாக உழைத்தவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எண்ணமாக இருக்கிறது. வணக்கம். ஜெய்ஹிந்த்.